வணக்கம் மக்களே, சில் வித் ஜிவிக்கு மத்தியானம் 12:30 உங்களை வரவேற்கிறேன். எஸ், இதெல்லாம் வந்து சாரீஸ். இதுக்கெல்லாம் நேற்று தான் போய் ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வந்து இது தைக்க போகணும். 11:30 வர சொன்னாங்க, பட் 12:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன். மோர் தென் 3 டேஸில் லைவ் வந்துட்டேன் சக்ஸஸாக. இன்னொரு விஷயம், ஃபேஸ்புக்கில் நான் கிடையவே கிடையாது. ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு போலியான ஐடி இருக்குது, அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமான விஷயம். நைட்டு 9 to 9:30 லைவ் வரேன், பாருங்கள். வாங்க வாங்க, இன்றைக்கி ஜிவி சமையல் என்னென்னு பார்த்துடலாம். வெளியில் கிளம்பணுங்கிறதுனால சீக்கிரம் சமைச்சிட்டேன். 29/6/2024 சனிக்கிழமை. ஸோ விளக்கியாச்சு. இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காக்காக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து வெறும் சாதம் தயிர் மட்டும் போட்டு குழப்பி வச்சுருவோம். இப்படி பண்ணி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டா தண்ணிக்கு தண்ணியும் ஆச்சு, சாதத்துக்கு சாதமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி தான் வைப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால எள்ளு போட்டிருக்கேன். அண்டு பாவக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். பாவக்காய் தொக்கு தெரியுதா? அண்டு பருப்பு போட்டு சிறுக்கீரை கடைஞ்சிருக்கேன். சூடான சாதம் ஆஸ் யூஷுவல். அண்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இது பேர் என்னது வெங்காயத்தாள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வெங்காயத்தாள் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான். இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் வாட்டர். இது நேற்று நான் சொன்னேன் இல்லையா, பரோட்டா, அது வீட் பரோட்டா. ஸோ அது வந்து வீட் பரோட்டா வந்து 2 மீதி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடுவோனான்னு என்னான்னு தெரியல. ஸோ இப்படி தான் போகுது. நான் வந்து 11:30 வர சொன்னாங்க, 12:30 ஆயிடுச்சு. கிளம்பினேன், சாப்பிட்டு கிளம்புறேன். பாய். 12:25 என்னோடய லஞ்சை நான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஜிவி ஒருத்தியாக சமைக்கிறது தான். இது எல்லாமே பார்த்தா வந்து ஜிவி ஒருத்தி தான் சாப்பிடுவாளான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தட்டில் போட்டிருக்கிறது மட்டும் நான் சாப்பிடுவேன், மீதி ஒரு 2 பேருக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ஓகேங்க, என்னை பார்த்து யுவா கிளினிக் வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய், தேங்க்யூ.